உங்களுக்கான போராட்டத்தை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு கேள்வி உங்ககிட்ட கேட்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல வேலை, அழகான குடும்பம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதுதானே உங்க பதிலா இருக்கும். இது பொதுவான மற்றும் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கப்படுற ஒரு பதில் தான். இதுல பெருசா விவாதிக்க ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே கவலை இல்லாம அமைதியா வாழ விரும்புறது சரிதானே? அடுத்து நம்மள பெரும்பாலானோர் கருத்தில் கொள்ளாத மற்றும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான வலியை விரும்புறீங்க? நீங்க எதுக்காக போராட தயாரா இருக்கீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்மோட வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத தீர்மானிக்குதுன்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. ஏன்னா மகிழ்ச்சிக்கு போராட்டம் நிச்சயமா தேவை. உண்மையான மற்றும் நீடித்த வாழ்க்கை சந்தோஷங்கள் ஏதோ வானவில் மாதிரி உடனே வந்துட்டு போற விஷயம் இல்லை. நமக்கான வாழ்க்கை போராட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை சரியா நிர்வகிக்கிறதன் மூலமா இவற்றை பெற முடியும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. போராட்டம்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் ஒரு அமைதியான ஆள் அப்படின்னுலாம் யாருமே தப்பிச்சிட முடியாது. காரணம், வலியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமா உங்களால வாழ முடியாது. போராட்டத்தை நிச்சயமா தேர்வு செஞ்சே ஆக வேண்டியிருக்கும். நீங்க எந்த விஷயத்துக்காக போராட தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறதன் மூலமாதான் நீங்க யாருன்னு வரையறுக்கப்படுது. ஜிம்ல மேற்கொள்ற தொடர்ச்சியான கடும் போராட்டம் தான் சிறந்த உடற்கட்டை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். போராட்டங்களை திறம்பட மேற்கொண்டு அதன் மூலமா பெரிய வெற்றி பெற்றவங்களோட வாழ்க்கைய நீங்க பார்க்கணும். போராட்டங்களின் மீதான அவங்களோட நம்பிக்கையும் இறுதி வெற்றியில கிடைக்கிற திருப்தியும் அபரிமிதமான ஒன்னா இருக்கும். போராட்டத்தின் மூலமா முன்னேறத நீங்க பாதியில நிறுத்திட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க இழக்கிறது இறுதி வெற்றிய மட்டும் இல்லை, அந்த அனுபவத்தையும் சேர்த்துதான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரொம்பவே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வலி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான். பிரச்சனையின் அளவீடு மாறும்போதே அதன் மீதான பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு விஷயத்தின் மீதான சரியான மதிப்பீடு அப்படிங்கிறது பல வழிகளிலையும் நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கு. நமக்கான ஒரு துன்பத்தின் மீதான மதிப்பீடு உண்மையிலேயே அதோட வரையறை மற்றும் தீர்வுகளில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத மாத்த விரும்பினா, நீங்க அந்த பிரச்சனையை எப்படி அளவிடுறீங்க அப்படிங்கிறதுல மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்மோட சிறந்த மதிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான் ஒருத்தரோட வாழ்க்கையோட சிறந்த முன்னேற்றமா பார்க்கப்படுது. சுய முன்னேற்றத்தை வெங்காயத்தோட ஒப்பிடுற ஆசிரியர் அதோட ஒவ்வொரு அடுக்கையும் பின்வருமாறு விவரிக்கிறாரு. முதல் அடுக்கு, ஒருத்தரோட உணர்வுகளின் மீதான புரிதல். இதுதான் மகிழ்ச்சிக்கு காரணம் அல்லது இதுதான் துக்கத்திற்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிறது இந்த முதல் அடுக்கு. இரண்டாவது அடுக்கு, சில உணர்வுகளை நாம ஏன் உணர்றோம் அப்படின்னு கேட்கறதுக்கான திறன். அவ்வாறான உணர்வுகளின் மூல காரணத்தை புரிஞ்சுக்கிறது இந்த அடுக்கு. மூன்றாவது அடுக்கு, இது நம்மோட தனிப்பட்ட மதிப்புகளுக்கானது. எதையாவது வெற்றி அல்லது தோல்வின்னு நாம ஏன் நினைக்கிறோம், அப்படி நினைக்கிறத நாம எந்த அளவுகளில் அளவிடுறோம் அப்படிங்கிறதுக்கான அடுக்கு இது. அது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற மற்றவங்களையும் கூட நாம எந்த தரத்துல மதிப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கானது இந்த அடுக்கு. இதுல மூன்றாவது அடுக்கே அதிகப்படியான கேள்விகளையும் நிலையான முயற்சிகளையும் கொண்டிருக்கும். இதை அடையிறதும் கொஞ்சம் கடினமான வேலை தான் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அதாவது நேர்மையான சுய கேள்விகளை கேட்கறது கொஞ்சம் சிரமம்தான் அப்படின்னாலும் கூட பதிலளிக்க சங்கடமான சில கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. உண்மையிலேயே இவ்வாறான கேள்விகளுக்கான பதில்கள் உண்மையானதா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட வாதமா இருக்கு. அதாவது உங்களை இந்த தருணத்துல அதிகம் தொந்தரவு செஞ்ச விஷயம் என்ன, அது ஏன் உங்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான பதில்களை பெறது மாதிரிதான். இதுவே நம்மோட தனிப்பட்ட மதிப்பீடுகளை அளவிடுறதுல நல்ல தரத்தை ஏற்படுத்தும். தற்காலிகமான சந்தோஷங்களை வாழ்க்கையின் நீடித்த மகிழ்ச்சியாக கருத முடியாது. சின்ன சின்ன சந்தோஷங்களால அந்த தருணத்தை தவிர அதுக்கு பிறகான நீண்ட காலத்துக்கு அதுல பெருசா ஒண்ணுமே இருக்காது. அதனால அதை வச்சு வாழ்க்கை மதிப்புகளை சரியா கணிக்கவும் முடியாது.